இன்றைய கதையின் தலைப்பு உயர்வு. கதைக்கு போகிறதுக்கு முன்னே முதல் தடவை என்னோடய வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் பட்டனையும் அமுத்திடுங்க. அப்போ தான் தொடர்ந்து நீங்கள் வீடியோவை பார்க்க முடியும். வாங்க கதைக்குள்ளே போவோம். ஒரு காட்டில் ஒரு கழுகு ஒன்று இருந்துச்சு. ஒரு நாள் அந்த கழுகு ஒரு மரத்து மேலே உட்காந்துக்கிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அது யோசிக்க யோசிக்க ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு வந்து அதோடய பெருமைகளை நினைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அதோடய பெருமைகளை பற்றி அசப்பட ஆரம்பிச்சிச்சு. அடாடா, எத்தனை கூரிய நகங்கள் எனக்கு! எந்த கடினமான தோலை கூட சர்வசாதாரணமாக நான் கிழிச்சிருவேனே. அது மட்டுமா, எத்தனை கூர்மையான பார்வை எனக்கு! எவ்வளவு உயரத்தில் நான் பறந்தால் கூட தரையில் ஊர்ந்து போகிற ஒரு சின்ன எறும்பை கூட என்னால் பார்க்க முடியும். அப்போனா என்னுடைய கண்கள் எவ்வளோ பவுறு! அது மட்டும் இல்லாமல் எத்தனை வலிமையான சிறகுகள் எனக்கு! அதை கொண்டு வானத்தில் யாருமே தொட முடியாத உயரத்துக்கு என்னால் பறக்க முடியும். உலகத்தோட எந்த மூளைக்குமே என்னால் பறக்க முடியும். அடாடாடா, என்ன ஒரு திறமை அப்படின்னு அது மனசு முழுவதும் அப்படியே அசப்போட ஆரம்பிச்சிச்சு. அது அசப்போட அசப்போட அதோடய பெருமைகளை, ஆணவமும் பெருமையும் கலந்த மகிழ்ச்சியான எண்ண அலைகள் அடுக்கடுக்காக தோன்றி தோன்றி அதுக்கிட்ட மறைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அது, ஓ, நான் தான் உலகத்திலேயே சிறந்தவன், என்கிட்ட தான் கூர்மையான நகங்கள் வலிமையான இறகுகள் அப்படின்னு இருக்குது, கூர்மையான பார்வை அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக அதே ரொம்ப தற்புகழ்ச்சியில் அது அலட்சியமாக மற்றவங்கள பார்த்து கேலியாக சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போது அந்த நேரத்தில் அது தரையில் நடந்துக்கிட்டு இருந்த ஒவ்வொரு ஜீவனையும் பார்த்து ரொம்ப அலட்சியமாக கேலியாகவும் சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போது திடீர்னு அது கண்ணில் பட்டது ஒரு யானை. உடனே அந்த யானைக்கிட்ட போய் அதை வம்புழுக்கணுன்ட்டு அது கிட்ட பறந்து வந்தது மட்டும் இல்லாமல் அதை பார்த்து கேலியாக அப்படி சிரிச்சுக்கிட்டு ஆரம்பிச்சிச்சு. யானைக்கு அதோட செய்கை புரியல. குழப்பமான அது கண்களால் கழுகை ஏறிட்டு பார்த்துச்சு. அந்த பார்வையில் புரிஞ்சிக்கிட்ட கழுகு, என்ன அப்படி பார்க்குற, உனக்கு உன்னை பார்த்தா சிரிப்பு வரல? எனக்கே சிரிப்பு வருது. தரைவாழ் உயிரினங்கள்லேயே நீ தான் பெரிய மிருகம்னும் பலசாலின்னும் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனாலும் என்ன மாதிரி உன்னால் பறக்க முடியாது, என்ன மாதிரி ஆக உயரத்தில் பறக்க முடியாது. எந்த நாட்டுக்கு வேணாலும் என்னால் போக முடியும். ஆனால் நீ மிஞ்சி மிஞ்சி போனால் இந்த காட்டுக்குள்ளேயே இந்த தரையிலேயே தான் சுற்றிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு ரொம்ப கேவலமாகவும் மட்டமாகவும் யானையை பேசிக்கிட்டு இருந்துச்சு. தரையிலேயே பிறந்து தரையிலேயே வளர்ந்து தரையிலேயே நீ சாக போகிற, உனக்கு எதுக்கு இந்த பலசாலிங்கிற பட்டம்? உயரத்தில் பறந்து திரியிற நான் தான் உண்மையிலேயே உயரவான ஜீவன், நான் தான் பலசாலி அப்படின்னு ரொம்ப கர்வமாகவும் அகந்தையுமாக பேசினேன். அதை பார்த்து யானை அமைதியாக சிரிச்சிச்சு. எல்லாம் சரிதான், ஆனால் நீ ஒன்றை புரிஞ்சுக்கணும். நான் தரையிலேயே பிறந்து தரையிலேயே வளர்ந்து தரையிலேயே திரிஞ்சாலும் என் கண்கள் வானத்தை பார்த்து தான் இருக்குது. வானத்தை நோக்கியபடி தான் நான் பிள்ளிடுவேன். ஆனால் நீயோ உலகத்தையே சுற்றிட்டு வந்தால் கூட, வானத்திலேயே சஞ்சரித்தா கூட, உன் கண்கள் குப்பையில் கிடக்கிற அழுகிப்போன பிணத்தை தான் தேடுது. ஆக நாம் எவ்வளோ உயரத்தில் இருக்கோன்றது விட எதன் மேலே நோக்கமாக இருக்கோன்றது தான் உயர்வு இருக்குது. புரியுதா அப்படின்னு ரொம்ப அமர்த்தலான சிரிப்போட சொல்லிவிட்டு அது பாட்டுக்கு நடந்து போணுச்சு. இதை கேட்ட கழுகால் திருப்பி பதில் சொல்ல முடியாமல் அப்படியே வெக்கி தலை குனிஞ்சி அந்த இடத்த விட்டே பறந்து போயிடுச்சு.